ஹாய் கைஸ், நான் ஷன் மலேஸ்வன். இப்போ பார்க்க போகிற படம் வந்து ஜூடாஸ் அந்த பிளாக் மீசையா. இப்போ நான் என்ன சொன்னேன், ஜூடாஸ் அந்த பிளாக் மீசையா. இது வந்து நம்ம அஜித் சார் நடித்த பில்லா கிடையாது. திரும்பியும் சொல்கிறேன், இது நம்ம அஜித் சார் நடித்த பில்லா கிடையவே கிடையாது. ரெண்டுமே வந்து ஒன்றும் கிடையாது, ரெண்டு வேறு வேறு. அந்த படம் பார்த்தா இந்த படம் மாதிரியே இருக்கும், பட் இந்த படம் பார்த்தா அந்த படம் மாதிரியே இருக்கும். அதனாலேயும் ரெண்டு ஒன்று ஒன்று கிடையாது, சரிங்களா? இது வந்து ரீமேக்கே கிடையாது, இது வந்து ஒரிஜினல் படம், சரிங்களா? இதோ பார்க்கும்போது பில்லா படம் வந்துச்சுன்னா நீங்கள் பில்லா படத்தை ஒழுங்காக பார்க்கலேன்னு அர்த்தம், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஒரு கேல்குலேஷன்லாம் இருக்குது. ஏன்னா வந்து ரெண்டுமே ஒரு ஈ அடிச்சாங்காப்பி மாதிரி இருக்கும். ஈ அடிச்சாங்காப்பின்னு சொல்ல முடியாது, உள்ளே இருக்க எல்லாமே சேம். ஆனால் நான் கதைக்குள்ளே போகிறேன், டேரக்டர் யார் கேஸ்டன் பார்த்துட்டு உள்ளே போகலாம். டேரக்டர் யார் அப்படின்னா ஷாக்கா கிங். கேஸ்டன்னு பார்க்கும்போது டேனியல் லாகேஜ் ஸ்டான்வில். பில்லா இப்படி இருக்குது, சி ஓகே. ஸோ இப்போ பில்லா இப்படி இருக்குது, ஐயோ ஜூடாஸ் வந்து பிளாக் மீசையா எப்படி இருக்குது அப்படின்னா, அதுதான் ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு கார் திருடுறவன் வந்து மாட்டிக்கிறான். மாட்டினோடனே அப்படி ஜெயிலில் போடுறாங்க. நீ காராக திருடுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சிட்டு நான் வந்து உன் மேலே எல்லா சார்ஜையும் ரிலீவ் பண்ணிடுறேன். ஆனால் அங்கே இருக்குது அந்த கேங்கில் போய் நீ ஃபஸ்ட் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த கேங்கோட மூமெண்ட்ஸ் பூரா எங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி அங்கே இருக்க லீடரை நான் பெரிய ஸ்கெட்சை போட்டு பிடிக்கணும். இதுக்கு வந்து உன்னோட ஹெல்ப் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வேணும். இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா உன்னை நான் ஃப்ரீயாகவும் விடுறேன், உனக்கு என்ன வேணுமானா நான் பார்த்து பண்ணுறோடா அப்படின்னு சொல்லிட்டு எஃபிஐ சொல்லிடுறாங்க. உடனே இவனுக்கு வேறு வேலை இல்லை, வேறு வழி இல்லாமல் இவனும் போய் சரி நானும் போய் சேர்ந்தவன் சேர்ந்துடுறான். சேர்ந்தோடனே அவன் யார் யார் பார்க்குறான் அப்படின்னா நம்ம கேங் லீடருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடறான், கேங் லீடர் ஒய்ஃபோடையும் க்ளோஸ் ஆகிடறான். சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பெரிய ஸ்கெட்செல்லாம் போட்டு பெரிய லீடரை மாட்டி விட்டான். எப்படி மாட்டி விட்றான் அப்படின்னா, ரொம்பலாம் நான் வெறும் ஒரு 71,000 US கொள்ளை அடிக்கும்போது ஒரு மாட்டி விட்றான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்லாம் பூம் பண்ணும்போது இவன் ஒரு கேங்கில் வந்து பெரிய வார்மாக நடக்குது. போலீஸ்க்கு இவளுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு பண்ணி விட்றான் அப்படின்னு. ஸோ ஸ்கெட்சை போட்டு பண்ணி விட்றாங்க, அதில் வந்து ஒருத்தன் தவறுதலாக இறந்துடுறான் வில்லன் சைடு. ஸோ இவன் கேங் சார் யாரும் டாயில நானும் போட்டு தரேன்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து நிறைய போலீஸை சுட்டு கொண்டுறாங்க. ஸோ போலீஸ்லேருந்து பெரிய டீல், நீ எனக்கு மொத்த கேங்கையும் காமிச்சு கொடுக்கணும், காமிச்சு கொடுத்த அப்படின்னா எனக்கு பெரிய லீடர்ஸ்லேருந்து எல்லாரையும் பிடிச்சினேன் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கு பெருசாக பெருசாக பண்ணுறேன் உனக்கு ஃபியூச்சரில் அப்படின்னோடனே இவனுக்கு அப்படியே பயம், டே நீங்கள் வாட்டு சொல்கிறீங்கடா, இவங்க பூரா கொடூரக்காரனுங்கடா, கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் என் கதையை முடிச்சிடாடானாலும் வேறு வழியெல்லாம் பண்ணி முடிக்கிறான். நினச்சதை அப்படியே முடிச்சிட்றான்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக திரும்பியும் சொல்கிறேன், பில்லா படம் ஞாபகம் வந்தால் அது ஏன் தப்பு கிடையாது. ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குது அப்படின்னா, கரெக்டாக சூப்பராக பில்லா படம் மாதிரியே இருக்குது. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க, இதை அப்படியே பில்லா படத்தாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆறுதலுக்காச்சும் அஃபீஷியல் ரீமேக் ஆஃப் தமிழ் ஃபிலிம் பில்லான்னு எதாவது போட்டிருக்கலாம், எதுவுமே போடல. ஓகே, ஸோ ஓவரால் படம் எப்படி இருக்குது அப்படின்னா பில்லா படம் மாதிரி இருக்குது. இதே மாதிரி நல்ல பில்லா படம் தான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுறேன். அது வரைக்கும் டடாபாய் பில்லா.